Dear viewers, Vijay Sri channel subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணுங்க. Bosch washing machine front load 6 kg. இதோட unboxing video இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி நம்ம அந்த மிஷின் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சிருக்கோம். ஒரு சின்ன அட்வைஸ் ஆக்சுவலாக, இந்த வாஷிங் மிஷின் வந்து வாங்கும்போது மிஷின் மட்டும்தான் தனியாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கவர் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஃபோர் ஈவன் அதாவது அன்பாக்சிங் பண்ணி முடித்தோடனே இந்த கவர் வந்து நம்ம வாங்கி போட்டதுனால, பிகாஸ் இந்த கவர் வந்து உங்களுக்கு அந்த மிஷினுக்கு வந்து அவுட்டர் பார்ட்ஸ் வந்து லாங் லைஃப் இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ராலி வீல் இருக்குது, அந்த ட்ராலி வீல் ஸ்டாண்ட் வந்து இவங்க மிஷினோட கொடுக்குறதில்ல. ஸோ ஸ்டாண்டையும் வாங்கி வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து மிஷினை வந்து ஸ்டாண்டில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் ப்ரிவென்ட் தி லைஃப் ஆஃப் த மிஷின். ஏன்னா கீழே நம்ம செப்பரேட்டாக வைக்கும்போது டஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லையுமே டஸ்ட் இருக்கிற சூழ்நிலை வந்து பயங்கர பொல்யூஷன்ஸ் வந்து டஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த டஸ்ட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதனால் வந்து இமீடியட்டாக ஸ்டாண்ட் வாங்கினோம். அந்த கவரையும் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஐ திங்க் இது வந்து ஒரு 2000 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும். இதை பண்ணிட்டோம்னா வந்து அப்பாடான் கொஞ்சம் அதுக்கிட்ட அந்த வாரண்டி கேரண்டி இதெல்லாம் பேசுவோம். நம்ம மிஷினுக்கு நாம் கொடுக்குற கேரண்டியோ வாரண்டியோ தான். இப்போ வந்து இன்டெப்த் நம்ம பார்ப்போம். அதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வில் கோ இன் டெப்த் அண்ட் வில் மேக் அன் அப்சர்வேஷன். போஷ் வாஷிங் மிஷினோட நம்மளுடைய அந்த கண்ட்ரோல் பேனல் பார்த்துக்கோ. இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்விட்ச், ஸ்பீட் வாஷு, அந்த ப்ரீ வாஷ்னு ஒரு இது இருக்குது. தென் இங்கே வந்து அந்த பவர் பட்டன் இருக்குது கண்ட்ரோல் பேனல் கிட்டத்தட்ட. ஸ்விக்கா அந்த ஸ்விட்ச் அக்கார்டிங் டு ரிக்குயர்மெண்ட்ஸ் டபுள் சைடாக பிரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸி கேர் இந்த பக்கம் ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஈக்குவல் ஆஃப்ன்ற மாதிரி சொல்லலாம். இந்த சைட் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து மென்ஸ் வேர் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது 30% டெய்லி வாஷ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் போடலாம். 30-40% வந்து ஜீன்ஸ் அண்ட் காட்டன் ஷர்ட்ஸ் போடலாம். 40% எக்கோன் ஒரு மோட் இருக்குது. 60% இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜமக்காலம், இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸ் வந்து ஜமக்காலம், இந்த மாதிரி தலகாணி உரம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போடலாம். அந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம இறைவியில் வச்சுருக்கோம். இதை வந்து லேடிஸ் செக்ஷனே சொல்லலாம். டெலிகேட்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த டெலிகேட்ஸ்ன்றது என்னென்னா சில்க் சாரீஸ் இந்த மாதிரிலாம், அந்த உள்ள ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். அந்த சூப்பர் 30 மினிட்ஸ் இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு நினைப்போம். சூப்பர் 30 மினிட்ஸ் நம்ம வந்து சப்போஸ் அர்ஜென்ட்டாக ஒரு 2 பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு இல்லை வேறு ஏதாவது சுடிதார் சார் அர்ஜென்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா டக்குன் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருது. ஸோ எக்ஸ்பென்ட் தென் ட்ரெயின் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ட்ரெயின்ன்றது இப்போ வந்து நம்ம வந்து வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. மழை காலத்தில் தான் நம்ம சப்போஸ் ஷர்ட்டை பேண்ட் ஏதாவது இப்போ புடவை ஏதாவது வந்து நினைஞ்சிருச்சுன்னா அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதா பண்ணுவோம். இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. மழை வந்தால் நல்லாயிருக்கும். அந்த வாஷிங் மிஷின் பற்றி பேசுகிற நேரம் இதை வந்து மழை வந்து நல்லாயிருக்கும். தென் ஸ்பின் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த பக்கம் ரெடி வாஷ் ரின்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆக்சுவலாக மிஷின் வந்து காம்பேக்டாக இருக்குது. எல்லா விதமான யூஸும் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். கரெக்டாக இதாவது சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நாய்ஸ் ப்ரூஃப் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்பின்னிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் டாப் லோடிங் மிஷின்லாம் பயங்கரமாக ஷேக் ஆகும். இந்த ஷேக் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த இன்னர் ட்ரேயை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். லோடிங் ட்ரே வந்து பார்த்துட்ருக்கோம் குடும்பம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. ரேக் மாதிரி இருக்குது. ரேக் நம்பர் 1 இங்கே இருக்குது. அந்த லெஃப்ட் சைடில் வந்து டாப்பில் ஒரு ரேக் இருக்குது. சைடில் கிட்டத்தட்ட 3 ரேக் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ராப்பராக இது பண்ணிக்கலாம். 6 kg போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஜீன்ஸ் வந்து பண்ணலாம். கொஞ்சம் நம்ம புல் பண்ணி பண்ணோன்னா எப்பவுமே நம்ம வந்து பஸ்ஸில் வந்து அந்த கூட்டம் வந்து பயங்கரமாக அப்படியே அடைச்சி நிற்கிற மாதிரி கொஞ்சம் துணி அடைச்சி வச்சு போட்டோன்னா ஒரு 7 ஜீன்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அந்த மாதிரி ஷர்ட்டு காட்டன் ஷர்ட்ஸு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரோல் பேனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் கேன் பி வாஷ்டு. அதே மாதிரி இந்த அவுட்டர் போர்ஷன் இருக்குது. ஸோ இந்த ட்ரே வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக் கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டட் அப்படின்றதுனால ஸ்விட்சு அந்த வாஷிங் முடிஞ்ச அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அந்த 2 மினிட்ஸ் ஆன அப்புறம் தான் வந்து இந்த ட்ரேவே வந்து நம்ம புல் பண்ண முடியும். ஏன்னா வந்து உள்ளே வந்து அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மினிமம் 2 மினிட்ஸ் ஆகும். அந்த 2 மினிட்ஸ் ஆன அப்புறம் தான் வீ கேன் புல் த ட்ரே. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது எல்லாமே அதாவது அந்த போஷனா யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது.